வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிரெட் டோஸ்ட் பீட்ஸில் எப்படி பண்ணுறது, பிரெட் ஸ்லைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சீட் பீட் எடுத்துக்கலாம், சின்ன பீட், ரவுண்ட் பீட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ரெண்டு ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ரெண்டு வந்து ஒயிட் எடுத்திருக்கேன். இது ஃபோர் பெட்டல் ஷேப்பில் இந்த மாதிரி லாக் பண்ணிக்குவோம். அடுத்த திருப்பையும் லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் வந்து ஒரு ப்ரௌன் கலரும் லெஃப்ட் சைடில் ஒயிட்டும் போட்டுட்டு இன்னொரு ஒயிட்டில் நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். இதே இது தான் அடுத்து இன்னும் ரெண்டு ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணோம். மொத்தம் நாலு இது போட்டுருணும். அந்த மாதிரி சைடில் கவுண்ட் பண்ணிக்கோங்க, 1, 2, 3, 4. நாலு இது போட்டதுக்கப்புறம் ரெண்டு ப்ரௌன் கலர், ஒரு ஒயிட் கலர் டேர்ன் பண்ணிக்கணும். ரெண்டு ப்ரௌன் போட்டிருக்கேன், இந்த மாதிரி வரும். இந்த இது ஒயிட் கலர் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ரௌனு, இன்னும் ரெண்டு ஒயிட் போட்டு டேர்ன் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் லைனில் ரெண்டு இது போட்டிருக்கோம், தேர்ட் இதில் வந்து ஒரு பிங்க் கலர் ஆட் ஆகணும். இந்த இதில் நமக்கு ஒரு பிங்க் ஒன்று சென்டரில் ஆட் பண்ணுறோம். அதாவது இதில் ரெண்டு இது முடிஞ்சிட்டு மூணாவது பிங்க்கு, அதுக்கப்புறம் திருப்பியும் ரெண்டும் ஒயிட்டில் தான் வரும். இந்த பிங்க்குக்கு அப்புறம் ஒரு ஒயிட் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் டேர்னிங் வருது, ஒரு ப்ரௌன் ஒன்று, ஒரு ஒயிட் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு இந்த செகண்ட் லைன் இந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் டேர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பிக்கணும், மூணு பீட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நமக்கு இந்த லைன்லேருந்து நம்ம அடுத்தது போகணும். அதுக்கடுத்து ரெண்டு பிங்க் ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறமும் ரெண்டு பிங்க் போடணும். இதுலேயும் ரைட் சைடில் ரெண்டு பிங்க் ஆட் பண்ணி க்ராஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரெண்டு பிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்த ஸ்டெப்பில் ஒரு பிங்க்கு ஒரு ஒயிட்டு இது பண்ணிக்கலாம். அடுத்து டேர்ன் பண்ண போகிறோம், ஒரு ப்ரௌன் ஒரு ஒயிட் போட்டு நம்ம டேர்ன் பண்ணிடலாம். இதில் ஒரு ப்ரௌனும் ஒரு ஒயிட்டும் போட்டு நம்ம இந்த சைடு திரும்பிடலாம். டேர்ன் பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரௌன் அண்ட் ஒயிட் போட்டு நமக்கு இப்போ இந்த மாதிரி வந்திருக்கோம். அடுத்து ஒரு ப்ரௌனு ஒரு ஒயிட்டு ஒரு பிங்க் போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் டேர்ன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த சைடு சேர்த்துட்டு வரலாம். இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்த ஸ்டெப்பில் ஒரு பிங்க்கு இன்னொரு பிங்க்கு, ரெண்டு பிங்க்கு அதுக்கடுத்து ஒரு ஒயிட்டு ஒரு பிங்க்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பிங்க் ஆட் பண்ணிக்கணும். இப்போ உங்களுக்கு ஹார்ட் ஷேப் தெரியுதுங்களா, அந்த ஷேப்பு. இப்போ நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம், ஒரு ப்ரௌன் ஒரு ஒயிட் போட்டு. இப்போ நமக்கு இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நம்ம ஒரு ப்ரௌன் ஒரு ஒயிட் போட்டு முடிச்சிட்டோம். அப்போ அடுத்த லைன் போகலாம். அதுக்கடுத்து ஒரு ப்ரௌனு ரெண்டு ஒயிட்டு போட்டுக்கலாம். இப்போ டேர்ன் ஆகிடுச்சு. இன்னும் இந்த லைன் ஃபுல்லாக நமக்கு ஒயிட் மட்டும்தான் வரும், இந்த லாஸ்ட்டில் மட்டும் ப்ரௌன் போடுற மாதிரி இருக்கும். இன்னும் வந்து ரெண்டு ஒயிட்டு, ரைட்லேயும் ஒரு ஒயிட்டு, டாப்லேயும் ஒரு ஒயிட் போட்டு இந்த ஹோல் லைனை ஃபினிஷ் பண்ணிக்குவோம். இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஒயிட்டே போட்டுட்டு வந்திருக்கோம். இதே போல் இங்கேருந்து இது வரைக்கும் அதே தான் போடணும். இப்போ இங்கே டேர்ன் பண்ணுறோம், அதே போல் ப்ரௌன் ஒன்று ஒயிட் ஒன்று போட்டு டேர்ன் பண்ணிக்கலாம்.
ப்ரௌன் ஒன்று ஒயிட் ஒன்று போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த லைன் போகலாம். இப்போ இந்த இதில் வந்துட்டு நம்ம இந்த 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 மாடலில் வச்சுருக்கும் போதுட்டு ரைட் சைடில் வந்துட்டு ரெண்டு ஒயிட் போட்டு மூணாவது ஒயிட்டை க்ராஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஃபோர் பெட்டல் ஷேப்பில் கிடைக்கணும். இது வரைக்குமே நம்ம இந்த லாஸ்ட் வரைக்குமே ஒயிட் கலர் வந்து ஆட் பண்ணிகிட்டே வந்துடுவோம். வெறும் ஒயிட் கலர் தான். இங்கே வந்து ஒயிட்டு போட்டு இன்னொரு ஒயிட்டில் க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இது வரைக்கும் போட்டுட்டோம். இந்த சைடும் இப்போ ஈக்குவலாக வந்திருக்கு. பட் இது இல்லாத இங்கிட்ட இன்னொரு சின்னதாக எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த இதுக்கப்புறம் ரெண்டு ப்ரௌன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி டர்ன் ஆயிடும். இந்த சைடு வந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த இதில் முடித்தோம் இல்லையா, அடுத்து ரெண்டு ப்ரௌன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் போட்டுக்கலாம், க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ டேர்ன் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம இந்த சைடு ஜாயின் பண்ணிட்டு வருவோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்டர் மாதிரி கொண்டு வரணும். இப்போ நமக்கு இந்த சைடு பார்டர் மாதிரி கொண்டு வரணும். ஸோ இந்த சைடு வரதெல்லாம் ப்ரௌனில் வரும். இங்கே வந்து நம்ம க்ராஸ் பண்ணுறது வந்து ஒயிட் ஆகும். ரைட் சைடு போடுற பீடு வந்து ப்ரௌனாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைடு ப்ரௌனும் ஒரு சைடு ஒயிட்டும் போட்டுட்டு இதே ஸ்டெப் தான் ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ இன்னும் ஒரு இதே சைடு இங்கிட்டு இந்த எஜ்ஜு இருக்கிற மாதிரி இந்த எஜ்ஜும் கொண்டு வரணும். இப்போ நம்ம இந்த ஒயிட்டுக்கு அப்புறம் ரெண்டு ப்ரௌன் போட்டு ஒரு ஒயிட் போட்டு திருப்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்கே ஒரு குட்டி ஸ்டிச் வரணும். இந்த இந்த கார்னரில் இன்னொரு சின்ன இது வரணும். அதுக்காக நம்ம இந்த பீடு இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பீடு இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது, இதுக்குள்ளார விட்டுக்குவோம். ஒயிட் பீட்குள்ளார விட்டு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து ரெண்டு ப்ரௌன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துலேயும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ப்ரௌனில் உள்ளே விட்டுட்டு ஒரு ப்ரௌனில் லாக் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி இன்னொரு பீஸ் நமக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் இது வந்து ஒயர் எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கேன் அப்படியே ஜாயின் பண்ணுறதுக்காக. இதே போல் இன்னொன்று பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ரெண்டு வேணும். ரெண்டும் வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சுக்குவோம். நம்ம இந்த பீடு எங்கே எதில் ஜாயின் முடியுதோ அந்த இடத்துலேருந்து நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு பீடு ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் உள்ளே விட்டெடுத்து இங்கே ஒன்று க்ராஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வரும். இன்னும் வந்து ஒவ்வொரு தடவையுமே வந்து பீடை வந்து இதுக்குள்ளார விட்டு விட்டு சைடில் விட்டு விட்டு ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். அடுத்தடுத்ததில் ரைட் சைடு இருக்க ப்ரௌன் பீடில் வந்து உள்ளே விட்டுக்கணும். அதே போல் லெஃப்ட் சைட்லேயும் ப்ரௌன் பீடில் உள்ளே விட்டுக்கணும். ரெண்டு ப்ரௌன் பீடையுமே வந்து ஜாயின் பண்ணணும். ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று உள்ளே விட்டு எடுத்துக்கிட்டு இன்னொன்று ஒரு ப்ரௌன் போட்டு க்ராஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த இதே போல் விட்டு லாக் பண்ணி எடுத்துக்கணும். எல்லா ஸ்டெப்பும் இந்த இதே தான் வரும். ரைட் சைடு இருக்கிற ப்ரௌன் லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ரௌன் விட்டு சென்டரில் வந்து ஒரு பீடை ஆட் பண்ணி க்ராஸ் பண்ணிக்கணும். இது ஃபுல்லாகவே இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுவோம். ஒரு சைடு முடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாயிரும். இதே போல் இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். இப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். ரெண்டு பீஸையும் ரொம்ப க்யூட்டாக வந்திருக்கு. இப்போ வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து முடிக்கிறோம். இப்போ நமக்கு இது எல்லாமே முடிஞ்சிருக்கும். இங்கேயும் ஆல்ரெடி பீடு இருக்கும். பட் வந்து நாட் போடும்போது ஃபஸ்ட்டு பீடு ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளாரையும் சேர்த்து விட்டு தான் ஆட் பண்ணணும். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பீடு. ஜஸ்ட் அதுக்குள்ளார விட்டு நாட் போட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ இதோட நாட் போட்டுக்கலாம்.
இந்த இடத்துல நமக்கு நீட்டாக முடிஞ்சிருச்சு. இதை வந்து ரெண்டு இதில் உள்ளே விட்டு எடுத்துகிட்டு நம்ம இந்த எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.